ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து ஒரு புது விதமான ஒரு தியான முறையை நம்ம பயிற்சி பண்ண போகிறோம். அதாவது இருக்கிறதுலையே இதுக்கு மேலே எளிமையான ஒரு தியான முறையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு முறை. கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. தட்டு தறிகட்டு ஓடலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் இல்லை, நேரத்தில் தூங்கணும்னு இல்லை, சாப்பாடுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் இல்லை, கெட்ட வழக்கமாக நீங்கள் வண்டி வண்டியே வச்சுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக இருக்கலாங்க வாழ்க்கையில். இந்த நேரத்தில் தான், அந்த நேரத்தில் தான், எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. இது வந்து ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு சிறு வாக்கியமோ இல்லை ஒரு சத்தமோ, இது மூணில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா? ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும், வெளியே சொல்லக்கூடாது, அவங்க மட்டும் வச்சுக்கணும். அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் போய் உட்காந்துக்கலாம், நிம்மதியாக அதை உட்காந்து சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து தியானம் வந்து சித்திக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் டிரான்சென்டல் மெடிடேஷன். டிரான்சென்டல் அப்படின்னு சொன்னால் பரிணாம மாறுதல் அடைகிறது, ஒரு அடுத்த படிநிலைக்கு போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு இது புது செய்தியாக இருக்கும். ஸோ புது செய்தியாக இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு புது தகவல். ஏற்கனவே ஒரு சிலர் இதை பயிற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து என்னை குறை சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதனால் ரெண்டு பேத்துக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகரிஷி மகேஷ் யோகி அப்படிங்கிறவரனால கண்டுபிடிக்கப்பட்டதான். 1950களில் இந்தியாவில் கொடுத்துருக்காரு, கடலை போல இருக்குது. 1960களில் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான சேஞ்ச், சரியான டெவலப்மெண்ட்டு, பெரிய பெரிய செலிபிரிட்டியிலிருந்து எல்லாருமே. ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடனே கொண்டு வந்து ஒரு செலிபிரிட்டி நிறுத்தினா போதும் பார்த்தீங்களா. எப்படி நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சாமியார்னு அவருடைய மனப்பக்குவமாக அவர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம ஒத்துக்க மாட்டோம், அவர் மேஜிக் பண்ணாதான் அவர் சாமியார்னு ஒத்துக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒன்று வருதுன்னா செலிபிரிட்டி கொண்டு வந்து தோணும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அரசியல்வாதிகள் இருந்து, நான் சொல்கிறது வெளிநாட்டுக்காரங்க, அரசியல்வாதிகள்லேருந்து இந்த பீட்டில்ஸ் மாதிரி பெரிய பெரிய பேண்டு வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்களே, ஸோ அந்த பாடெல்லாம் பாடுவாங்களே, அவர்கள் வரைக்கும் இது வந்து பயங்கர பாப்புலராக பெரிய பெரிய நடிகர்கள் வந்து ரசல் பிராண்ட், ஹியூக் ஜாக்மன், ஜெரி சைன்ஃபீல்ட், எலன், அதுக்கப்புறம் பெரிய டைரக்டர் டேவிட் லிஞ்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சரி, இதனுடைய மூலக்கூறு இது எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்கிறாங்க, இது ஏன்ஷியன்ட் வேதிக் சிஸ்டம், இந்தியன் சிஸ்டம்லேருந்தான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அது உண்மையாக ஒத்துக்கிறாங்க. ஓகே, சந்தோஷம். என்ன விஷயங்கிறத சொல்லிவிட்டு இந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இவர்களுடைய அந்த கோர் கான்செப்ட், இதை சரியாக ஸ்டடி பண்ணும்பொழுது அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிலர் வந்து ஒரு சில மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய நண்பர் வட்டாரமோ இல்லை சொந்தக்காரங்களே யாரோ ஒருத்தர், நான் இந்த மந்திரம் சொன்னேங்க, என்னுடைய மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பயங்கரமான மாறுதல்கள் இருந்ததுங்க, நான் நல்ல ஒரு ஃபீலுங்க, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனுங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, என்ன மந்திரம் சொல்லு, நானும் சொல்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை தான். அப்போ அந்த மந்திரத்தை உட்காந்து முக்கி முக்கி நம்மளும் சொல்லுவோம், ஆனால் வேலை செய்யாது. என்னங்க உனக்கு மட்டும் வேலை செய்யுது, எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ இதை நம்ம இன்னொரு ஆளுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்போம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். அது பாவமெல்லாம் பண்ணலை, நம்மளுடைய மனோரீதியாகவும் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் நம்மளுடைய அதிர்வலைகள் வித்தியாசமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் உங்களுடைய நண்பரை காட்டிலும் இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களை காட்டிலும் நீங்கள் ஒரு உயர்நிலையில் இருக்கலாம், இல்லை ரொம்ப கீழே இருக்கலாம், அவங்க உங்களை விட அதிகமாக ஏதோ ஒரு நிலைமையில் இருப்போம். அப்போது அந்த மந்திரம் அவர்களுக்கு வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வேவ்லெங்க்தோடு அது சிங்காக இருக்கும், நம்மளுக்கு அப்படி ஆகாது. இதனால தான் ஒரு இடத்துல குரு முக்கியம்னு சொல்கிறது. ஏன்னா நல்லா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நேரத்துலையுமே குரு வந்து எல்லாருக்குமே ஒரே மந்திர உபதேசத்தை கொடுக்க மாட்டார். இது வந்து அந்த குரு பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு ஒருத்தருக்கும் அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்தும் பக்குவத்தை பொறுத்தும் உடல்நிலையை பொறுத்தும் அந்த குரு ஒரு ஒரு விதமான மந்திரங்களை அவர்களுக்கு தருவார். அப்போது அந்த மந்திரங்களை பொறுத்து அவங்களுடைய மனோநிலை மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு சிலருக்கு ஒரு சில மந்திரங்கள் வேலை செய்யும் பொழுது மேபி அவங்க ஹையர் லெவலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழேருந்து மேலே வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த மந்திரம் கிடைக்கும். அப்போது இதுதான் டிரான்சென்டல், நீங்கள் அடுத்த ஒரு படிநிலைக்கு போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய குரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே கான்செப்ட் தான் அங்கே இருக்குது. அந்த குரு வந்து ஏன் காதுக்கிட்ட சொல்லுவார் தெரியுங்களா? அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு காதுக்குள்ளே சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் வெளியே சொல்லக்கூடாதுங்க, அது ரகசியங்க, சாமி கண்ணை குத்திடுங்க. ஏன்னா அந்த மந்திரத்தை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு போய் அவன் சொல்லணும்னா அவனுக்கு அது வேலை செய்யாது, அப்போ நம்மளுக்கு மட்டும் அது கேட்டால் போதும். அதனால் அப்படி ரகசியமாக சொல்லும்பொழுது தான் நம்மளுக்கும் அதில் ஒரு ஹையர் இம்பார்ட்டன்ஸ், ஹையர் ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா காதுக்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை தொடர்ந்து சொல்ல சொல்லுவாங்க அவங்க கூடவே உட்காந்து. அப்போ அந்த ஒரு மென்டல் வேவ் லெங்க்த்தோ அதுக்கு நம்ம கூடவே அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு ஃபீலை வந்து நம்ம கூட க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அது
வேலை செய்யும். அது வேலை செஞ்சுதா செய்யலையா அப்படிங்கிறது குரு நோட் பண்ணிட்டே இருப்பார். செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் மாறுதல்கள் வரும்பொழுது மற்றும் அடுத்த ஒரு படிநிலை. இதை தாங்க தீட்சைன்னு சொல்கிறாங்க. குரு வந்து சுட்டி காட்டக்கூடியது, அவருக்கு வந்து ஒரு ஒரு இடத்த நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க தீட்சைன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. இது தீட்சைகளில் ஒரு வகை, இது மந்திர தீட்சைன்னு சொல்லக்கூடியது. சரி, இதையே கான்செப்டை தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொல்லோ ஒரு சிறு வாக்கியமோ இல்லை ஒரு சத்தமோ அவங்கவுங்களுக்குன்னு மட்டும் ரொம்ப ரகசியமாக கொடுக்கப்படுமா, அந்த ரகசியமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு சத்தமோ வாக்கியமோ இல்லை ஒரு வார்த்தையவோ தொடர்ந்து எப்பெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் அவர்கள் வந்து அதை பயிற்சி பண்ணிக்கலாமா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய உடல்நிலையிலையும் மனோநிலையிலையும் நிறைய மாறுதல்கள் வருவதாக சொல்லப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்சனலைஸ்டு நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹையர் இம்பார்ட்டன்ஸ், ஹையர் ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த சொந்தக்காரங்க கூட இருந்து நண்பர்கள் கூட இருந்து நம்மளுடைய உணர்வுகளை வெளியே சொல்லி அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த மனதில் வந்து பெரிய சலசலப்பு இல்லை. இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாம் அப்படி இல்லைன்னு பாருங்களேன், அந்த சலசலப்பு இல்லாமல் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் வெள்ளக்காரன் அப்படி இல்லை. அப்போது அவனுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தெரப்பின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு இருப்பானே, அந்த மாதிரி ஒரு தான். அப்போது அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட உனக்காகடா ரொம்ப ஸ்பெஷல்டா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அவன் ரொம்ப ஹையாக நினைக்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களும் அந்த ஃபீல் அவனுக்கு கடகடகடகடன்னு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். அவன் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில், நம்மளை மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போது அந்த ஒரே ஃபோக்கஸில் நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இதில் நான் பெரியாலாம் வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாழ்க்கையில் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இல்லை அந்த வாக்கியத்தையோ இல்லை அந்த சப்தத்தையோ கேட்க கேட்க அவன் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்தது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தோன்னே அதை பயங்கரமாக பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க. சரி, இது தாங்க டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த மந்திரத்தை எதாவதுனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிளாஸஸ் இருக்குது, அந்த செஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது அவர்கள் நமக்காகன்னு சொல்லிட்டு தருவாங்களாம். ஸோ அப்படி தான் அந்த டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிறது வர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பயிற்சி பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன நடக்குது? அப்போ இது வந்து எந்த மதத்திற்கோ எந்த மொழிக்கோ எந்த ஜாதிக்கோ, ஸோ டிஸ்க்ளைமர், இது எதற்குமே சார்ந்தது இல்லை, யார் வேணாலும் போகலாம், எந்த வயது வரம்புக்கும் உட்பட்டது இல்லை, ஆண் பால் பெண் பால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அந்த யார் வேணாலும் அங்கே போகலாம், எந்த வயதினர் வேணாலும் போகலாம், பயிற்சி எடுத்துக்கலாம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, மேபி ஒரு வேளை நீங்கள் போகிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள்கிட்ட ஒரு குரு தீட்சை கிடச்சி நீங்கள் ஒரு மந்திரம் உபதேசம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் குரு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்லி தருவார், சொல்லி தந்திருந்தாருனா சந்தோஷம். ஒரு வேளை நீங்கள் அங்கே சரியாக கவனிக்காமல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதை வழி பின்பற்றிக்கிங்க எல்லாமே கரெக்டானது இருக்கும். அமைதியை ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆசனம் எந்த இருக்கை வசதிகரமாக இருக்கோ அந்த மாதிரி உட்காந்துக்கணும். யாருக்கோ ஒருத்தருக்கு பத்மாசனம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் பத்மாசனம் போட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் அது வராது. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ சமணங்கால் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, பெசமாக உட்காந்துக்குங்க. இல்லை சேரில் தாங்க உட்காரணும்னு சந்தோஷம், சேரில் உட்காருங்க. சின்ன வயசுக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி கீழே உட்காருங்க. வயதானவர்கள் முடியலன்னா சேரில் உட்காந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பெட்டிலெல்லாம் உட்காராதீங்க, அவ்வளோ சுகம் கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க. வசதியான ஒரு இருக்கையில் வந்து நீங்கள் அமர்ந்துக்குங்க. கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை நிம்மதியாக இப்படியே இழுத்து விடுங்க. ஒரு 10 தடவை அப்படியே மூச்சை பொறுமையாக மெதுவாக இழுத்து விடுங்க. அதுலேயே உங்களுடைய மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது கண்ணை கொஞ்சம் திறந்துட்டு மறுபடியும் அப்படியே கண்ணை மெதுவாக அப்படி மூடிக்குங்க. உங்களுக்கு என்ன மந்திரங்களோ இல்லை சப்தமோ இல்லை அந்த வாக்கியமோ எதை சொன்னாங்களோ அதை வந்து தொடர்ந்து மனதிற்குள்ளாக சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளோ நேரம் சொல்லணும்? ஒரு 15-20 நிமிஷம் சரிங்களா. இதுக்கு நீங்கள் டிரான்சென்டல் மெடிடேஷன் கிளாஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம். இதுக்கு ஜென்ரலாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணும், மேபி நம்ம சரௌண்டிங்கில் எங்கே அது இருந்ததுனாலும் போய் பார்த்துட்டு வந்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15-20 நிமிஷம் கழித்து மெதுவாக பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இருக்கையிலேருந்து எந்திரிச்சு போய் நீங்களுடைய சராசரி வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளலாம். இவ்வளோதாங்க ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. இதை செய்வதனால என்ன நல்லா நடக்க போகுது? ஸோ எனக்கு ஏதாவது நல்லது இருந்தால் தானே நான் செய்ய போகிறேன். செய்வதனால எனக்கு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மன அழுத்தமும் படபடப்பு அப்படிங்கிறது ஆங்ஸைட்டி, ஸோ அந்த படபடப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ரொம்பவே வெகுவாக கீழே இறங்கிடுது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அந்த பணிகளில் வந்து அதிகப்படியான அபரிமிதமான முன்னேற்றங்கள் வந்து வருது. ஸோ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அதில் வந்து அதிகமான முன்னேற்றங்கள் வந்து வருதாக சொல்லப்படுது. இரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருது, ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, மன அழுத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே
நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாயிரும், அதனால என்ன ஆகுதுன்னா ஹார்ட் டிசீஸ் வந்து கம்மியாயிருது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அந்த ஓம் சொல்கிறதுல வந்து இதெல்லாம் வருதுன்னு பார்த்தேன் இல்லையா, பார்த்தீங்களா அந்த ரெண்டு நாள் முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ அதில் அடுத்தது நம்மளுடைய புத்தி அது வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. பேசாமல் ஓமே சொல்லிட்டு போயிடலாம்ல, பட் எனிவே சரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் உபாதைகள், இந்த டயபெட்டிஸோ அந்த மாதிரி, அதாவது குணமயப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த உடல் உபாதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து குணமாயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, ஸோ அது வந்து அதிகமாகிருது. ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியாக நிறைய மாறுதல்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வருது. உடல் சரியாகும் பொழுது மனோ ரீதியாக நம்மளுக்கு மாறுதல்கள் வருது. ஸோ இந்த இப்படி இப்படி கீழே இருந்ததுலேருந்து நம்ம இப்படி நல்ல நிலைமைக்கு மேலே வர்றதுனால வேறு டிரான்சென்டிங், ஸோ அதனால அதை டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டாங்க. கான்செப்டெல்லாம் ஒன்று தாங்க, நீங்கள் எந்த குரூட்டு போனீங்கனாலும் இதை தான் சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாவே குருவாக இருந்தது தானே சொல்லித்தராங்க, பதட்டப்படாதரா, பெசாமிடுறா, அமைதியாடுறா, மனசை பொறுமையாக வச்சுக்கிடா, கண்டதை பார்க்காதரா, ஒழுக்கமாக படிடா, ஒரே நேரத்தில் கவனத்தை வைடா, இவ்வளோ தானே மெடிடேஷனு, இதுக்கு போய் 500 ரூபாய் கொடுத்து பாடம் எதுக்கு படிக்கட்டி விளையாட்டி சொன்னேன். பட் எனிவே 500க்கு மேலே வாங்குற ஆளுக்கெல்லாம் உண்டு. ஸோ எனிவே இது தாங்க டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ இது நீங்கள் கிளாஸ் போய் படிச்சிங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யும். ரொம்ப டீப்பாக மந்திரங்களுக்கோ அதுக்கு இதுக்கெல்லாம் போகாமல் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு ரொம்ப இலகுவான மந்திரங்கள், ஓம் நம சிவையவோ ஓம் நமோ நாராயணம், இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லக்கூடிய மந்திரங்கள். இது வந்து பெரிய பெரிய ஞானிகளே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டு பர்சனலைஸ்டு மந்திரங்கள் வந்து சொல்ல முடியல மக்களுக்கு, எல்லாத்துக்கும் பெருவாரி எல்லாருக்கும் தெரிய முடிய இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஜென்ரலான நம்ம முருகனோட இது இருக்குது, ஓம் சரவண பவ அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் தாராளமாக சொல்லலாம், இது வேலை செய்யும். ஏன்னா இது பிரபஞ்சத்தோட அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால அது வேலை செய்யும். அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக கஸ்டமைஸ்டாக கொடுக்குறக்கு ஒரு குரு இல்லைனாலுமே அவர் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இது நம்ம சக்தி தேவியோடதோ, ஸோ அந்த மாதிரி புரியுதில்ல என்ன சொல்கிறேன்னு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும், சொல்லிகிட்டே வாங்க. இந்த ப்ரொசீஜரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க, இந்த ஜென்ரல் ப்ரொசீஜர் தான், ரைட். ஸோ இதுதான் வந்து டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டிஎம் ட்ரேட்மார்க் மாதிரி சொல்கிறாங்க, டிஎம் டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இது ஏதோ புதுசாக போட்டிருக்காங்கப்பா, அது காசெல்லாம் ஒன்றா தப்பு இல்லைப்பா, வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். பட் எனிவே அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா டிரான்சென்டல் மெடிடேஷன் என்னன்னு சொல்லிட்டு, ரைட். இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோ அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு திருந்தண்டபாணி, நன்றி.